إن الحمد لله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்ஹம்துலில்லாஹ் சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமாக ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் ஜும்மா தினத்தன்று குளித்து நல்ல ஆடை அணிந்து முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகை தொழுது பிறகு இமாமுடைய உரையை கேட்டு ஜும்மா தொழுது விட்டு செல்கிறாரோ அவருடைய ஒரு வார பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று கூறினார்கள். பாவங்களை அழித்து நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு சிறப்புக்குரிய நேரத்தில் அமர்ந்திருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு நம்முடைய ஈமானை பலப்படுத்தும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பதிலுபோர் தரக்கூடிய படிப்பினை என்ற தலைப்பில் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு முழுமைப்படுத்தினார். இந்த மார்க்கத்தை இந்த சத்தியத்தை மக்காவில் எடுத்துச் சொல்லும் போது மக்களால் மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்டவர்களும் கடுமையான தாக்குதலுக்கு ஆளானார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மக்கமா நகரத்தில் வாழவே முடியாது என்கிற நிர்பந்தமான ஒரு நிலை ஏற்பட்டு சொந்த நாட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த மக்களை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு நபியும் நபியுடைய தோழர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்படி அல்லாஹ் அவர்களுக்கு மதீனாவில் அடைக்கலம் கொடுத்து அங்கு வைத்து நபியையும் நபி தோழர்களையும் பலப்படுத்தினான். அப்போதும் இந்த மக்கத்தில் உள்ள மக்கமா நகரத்தில் உள்ள குறைசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி முழுக்க முழுக்க அவர்களை நிர்மூலமாக்கிவிட வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி அதற்காக அவர்கள் தன்னை தயார்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். இந்த குறைசிகள் அதற்காக எடுத்த நடவடிக்கையில் ஒன்றுதான், மக்காவில் உள்ள குறைசி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை நடத்தி அதன் மூலமாக வரக்கூடிய பொருளாதாரத்தை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு வியாபாரத்தை செய்தார்கள். அதன் மூலமாக ஈட்டப்பட்ட லாபத்தை எடுத்துக்கொண்டு அபு சுஃபியானுடன் 40 வீரர்கள், அதாவது மக்காவை சேர்ந்த குறைசிகளில் 40 வீரர்களை பாதுகாப்புக்கு எடுத்துக்கொண்டு அவர்கள் வியாபாரத்தில் ஈட்டிய அந்த பொருளாதாரத்துடைய ஒட்டுமொத்த தொகையை எடுத்துக்கொண்டு மக்காவை நோக்கி வருகிறார்கள். சாமியிலிருந்து 50,000 தங்க நாணயங்கள், பல ஒட்டகங்களில் அப்படியே கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் இது சம்பந்தமாக சொல்லுகிறான், அபு சுஃபியான் தலைமையில் வரக்கூடிய வியாபார கூட்டம் அல்லது அபுஜஹல் தலைமையில் வரக்கூடிய ஒரு படையினர், இந்த ரெண்டு கூட்டத்தாரில்
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரு கூட்டத்தாரில் உங்களுக்கு ஒருவரிடம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான். மூமின்களை பார்த்து முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் வியாபார கூட்டத்தை மடக்கி பிடிக்க வேண்டும் என்றுதான் விரும்பினீர்கள், ஆனால் அல்லாஹ் தன் திரு வாக்குகளால் சத்தியத்தை நிலைநாட்டவும் காபிர்களை வேறு அனுப்பவுமே நாடுகிறான் என்று 8வது அத்தியாயம் 7வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்கள் பொருளாதாரத்தை திரட்டிக்கொண்டு அதன் மூலமாக நமக்கு எதிராக வரக்கூடியவர்களாக இருக்கிறார்களே, இந்த பொருளாதாரத்தை நாம் மடக்கிவிட்டால் அவர்களை பலவீனப்படுத்தி விடலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதுகிறார்கள். அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 313 தோழர்கள் அவர்களுடன் தயார் செய்து கொண்டு தன்னுடைய தோழர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புகிறார்கள். 313 அன்சாரி தோழர்களும் முஹாஜிர்களும் சேர்ந்து இவர்களை தன்னுடைய கூட்டத்தாரோடு சேர்த்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வியாபார கூட்டத்தை மடக்குவதற்காக மக்காவில் இருந்து கிளம்புகிறார்கள். இப்படி கிளம்பும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பிரதிநிதியாக மதீனாவுடைய பிரதிநிதியாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவில் பிரதிநிதியாக நியமித்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு 313 சஹாபாக்களோடு கிளம்புகிறார்கள் இந்த வியாபார கூட்டத்தை மடக்குவதற்காக. வியாபார கூட்டம் அங்கிருந்து ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ரகசியமாக இந்த பயணத்தை துவங்குகிறார்கள். ஆனாலும் இந்த ரகசிய செய்தி இந்த அபூ சுஃபியானுக்கு தெரிந்து விடுகிறது. தெரிந்த உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படையோடு நம்முடைய வியாபார கூட்டத்தை மடக்குவதற்கு வருகிறார் என்று தெரிந்த உடனே உடனடியாக லம்லம் இப்னு அம்ரு என்பவரை தேர்ந்தெடுத்து அவரிடம் கூலி கொடுத்து, நீ உடனடியாக மக்காவுக்கு சென்று மக்காவில் உள்ள குறைசி தலைவர்களிடம் சொல், இது போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை திரட்டி கொண்டு வியாபார கூட்டத்தை மடக்குவதற்காக வருகிறார்கள், ஆகவே குறைசிகளே உங்களுடைய பொருட்களை உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக அபூ சுஃபியானுக்கு உதவியாக வாருங்கள் என்று செய்தியை சொல்லி அனுப்புகிறார்கள். இந்த லம்லம் இப்னு அம்ரு என்பவர் மக்காவில் போய் தன்னுடைய ஆடையை கிழிந்து கொண்டு கத்தி கதறி மக்களை எல்லாம் அழைத்து, குறைசிகளே உங்களுடைய வியாபார கூட்டத்தை மடக்குவதற்காக இதோ முஹம்மது புறப்பட்டு வந்துவிட்டார், ஆகவே உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக உடனடியாக வாருங்கள் என்று மக்காவில் உள்ள குறைசி தலைவர்களுக்கெல்லாம் அந்த லம்லம் இப்னு அம்ரு என்பவர் அழைப்பு கொடுக்கிறார். உடனடியாக மக்கா குறைசி தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி இதை தடுத்து நிறுத்தும் நோக்கத்திலும் போர் செய்யும் நோக்கத்துடனும் ஒரு பெரும் படையை திரட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தாரில் 1300 வீரர்களை ஒன்று திரட்டி கொண்டு 100 குதிரைகள் 600 கபச ஆடை அணிந்தவர்கள் இது போன்ற ஒரு படைப்பிரிவை உருவாக்கி கொண்டு ஒட்டகம் என்பது எண்ணிக்கை அடங்காத அளவுக்கு ஒட்டகங்களையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஒரு பெரும் படையோடு அபஜகளுடைய தலைமையில் வருகிறார்கள். யாரை மடக்குவதற்காக? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மடக்குவதற்காகவும் அவரோட போர்த்திகளுக்காகவும் வருகிறார்கள். இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் இந்த வியாபார கூட்டத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை எடுத்துக்கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய வழியை அறிந்து அந்த வழியாக எதிர்த்து செல்லாமல் வேறு வழியாக ரகசியமான வேறு வழியாக மக்காவுக்குள் சென்று விடுகிறார். மக்காவுக்குள் சென்று விட்டு அங்கிருந்து ஒரு கடிதம் அனுப்புகிறார் இந்த அபூஜஹலுடைய கூட்டத்தாருக்கு, உங்களை நான் அழைத்ததெல்லாம் உங்களுடைய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் குறைசிகளே உங்களை அழைத்தேன், ஆனால் உங்களுடைய வியாபார பொருட்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு மக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டது, மக்காவுக்கு வந்து சேர்ந்து விட்டது, ஆகவே நீங்கள் அங்கு தங்க வேண்டாம், அங்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டு சண்டை செய்ய வேண்டாம், நீங்கள் அப்படியே திரும்பி வந்து விடுங்கள் என்று ஒரு கடிதம் அனுப்புகிறார். ஆனால் இந்த கடிதத்தை பார்த்து இந்த அபஜஹல் கொஞ்சம் கூட மனம் மாறாமல் எப்படியும் இந்த முஹம்மதோடு சண்டை போட்டே ஆக வேண்டும் என்று
தன்னுடைய கூட்டத்தாரோடு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலை. இதுக்கு இடையில மக்காவில இருந்து இந்த குறைசி படைகள் கிளம்பும் போது அந்த போற வழியில பத்திர கிளைக்கும் பத்திர்கிளை என்ற ஒரு கிளை கிளையினர் இருந்தார்கள், அந்த கோத்திரத்தார் இருந்தார்கள். அந்த கோத்திரத்தாருக்கும் பத்திர கோத்திரத்தாருக்கும் குறைசிகளுக்கும் ஏற்கனவே கடுமையான ஒரு யுத்தம் இருந்து கொண்டிருந்தது. அவர்களுக்குள் கடுமையான ஒரு சண்டை சக்கரவுகள் இருந்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த பத்திர கிளையினர் பயப்படுகிறார்கள், முகம்மதும் இந்த குறைசிகளும் சண்டை செய்து கொண்டிருக்கும் போது நாம் இடையில் இருக்கிறோம், நம்மை நசுக்கி விடுவார்களே என்று இந்த பத்திர்களை பயந்து கொண்டிருக்கும் போது இந்த பத்திர்களையை சார்ந்த கினானா கோத்திரத்தை சார்ந்த ஒரு தலைவர், அவருடைய பெயர் சுராகா இப்னு மாலிக். இந்த சுராகா இப்னு மாலிக் என்ன செய்கிறார் என்றால் குறைசிகளிடம் போய் சொல்லுகிறார், குறைசிகளே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள், நான் உங்களோடு சேர்ந்து வருகிறேன். நானும் உங்களோடு சேர்ந்து வந்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக சண்டை செய்கிறேன். உங்களுக்கு எந்த விதமான பலவீனமும் வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இந்த சுராகா இப்னு மாலிக் தோற்றத்தில் ஷைத்தான் வந்து ஆறுதல் சொல்லுகிறான். யாருக்கு? இந்த குறைசிகளுக்கு. இந்த குறைசிகள் இந்த சுராகா இப்னு மாலிக்கையும் அழைத்துக் கொண்டு வருகிறார்கள் பத்ர் என்ற இடத்துக்கு. இந்த பத்ர் இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த அபுஜஹல் சொல்லுகிறான், நாம் இங்கு வந்திருக்கிறோம், நம்மளுடைய பலம் என்ன, நம்மளுடைய வீரம் என்ன என்பதை இந்த முஹம்மது கூட்டத்தாருக்கு நாம் காட்ட வேண்டும். ஆகவே நாம் மூன்று நாட்கள் இந்த பத்ர்களத்தில் நாம் தங்கி இருக்க வேண்டும். தங்கி இருந்து ஆடல்கள் பாடல்கள் நடனம் என்று நல்ல முறையில் இந்த மூன்று நாட்களை நாம் செலவு செய்ய வேண்டும். அழகியலை வைத்து ஆட வைத்து பாட வைத்து நாம் களியாட்டங்கள் செய்ய வேண்டும் என்று அபிஜகல் கூறுகிறார். மது அருந்தி கொண்டு அவர்கள் விழா கோலமாக அந்த மூன்று நாளையும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். பத்ருக்கு நெருக்கமான ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். பத்ருக்கு நெருக்கமான ஒரு இடத்துக்கு வந்த உடனே அங்கே தன்னுடைய தோழர்களை எல்லாம் தங்க வைத்து விட்டு மூன்று நபி தோழர்களை மட்டும் அழைத்து அவர்களை உளவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார்கள். அந்த மூன்று நபர்கள் யார் யார் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூன்று பேரை அனுப்பிக்கிறார்கள். இவங்க மூன்று பேரும் குறைசிகளை உளவு பார்ப்பதற்காக, அதாவது அந்த வியாபார கூட்டம் எங்கேயாவது தங்கி இருக்கிறா அப்படிங்கறத நோட்டம் இடுவதற்காக இந்த மூன்று பேர் போறாங்க. இப்படி போற வழியில ஒரு ரெண்டு பேர் அந்த பத்ர் இடத்துல தண்ணீர் பிடிக்கிறதுக்காக வர்றாங்க. அந்த ரெண்டு பேரை மடக்கி பிடிச்சு நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, குறைசிகளுக்கு தண்ணீர் பிடிப்பதற்காக வந்திருக்கிறோம். இல்ல, நீங்க அபு சுஃபியானுடைய வியாபார கூட்டத்தை சார்ந்தவர்கள் தானே என்று மிரட்டி கேட்கிறாங்க. அப்பவும் சொல்றாங்க, இல்லை இல்லை, நாங்கள் குறைசி கூட்டத்தாரிடமிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்துட்டாங்க அந்த தண்ணீர் பிடிக்க வந்த ரெண்டு குறைசிகளையும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறாங்க. இவங்க அடித்து துன்புறுத்தி அந்த ரெண்டு பேரை விசாரணை செய்து கொண்டிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க உண்மையை சொல்லுங்க, நீங்க அபு சுஃபியான் கூட்டத்தார் தானே அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இல்ல நாங்கள் குறைசி கூட்டத்தாரிடம் வந்திருக்கிறோம், அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நபி அதை தொழுது கொடுத்த உடனே, அவங்க உண்மை சொன்னா நீங்க அழிக்கிறீங்க, அவங்க பொய் சொன்னா விட்டுறீங்க, முதல்ல நீங்க அவளை விடுங்க அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு நீங்க எங்க வந்தீங்க என்ன விவரம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போதுதான் அவங்க சொல்றாங்க, குறைசிகள் ஒரு கூட்டமாக மக்காவில் இருந்து கிளம்பி வந்திருக்கிறாங்க, அவங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்த்து சண்டை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை சொல்றாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு எண்ணிக்கை தெரியல. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்கள் உண்ணுவதற்காக அறுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும் போது அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 9 ஒட்டகத்தில் இருந்து 10 ஒட்டகம் வரை அறுத்து அவர்கள் உணவாக உட்கொள்கிறார்கள். அப்ப நபி அதை கணக்கு போடுறாங்க. அப்ப இந்த ஒரு ஒரு நாளைக்கு 10 ஒட்டகம் சாப்பிடுறாங்கன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 10 ஒட்டகத்துக்கு 100 பேர் வேணும். அப்ப 1000 பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நபி அதை ஒரு கணக்கு போடுறாங்க. சொன்னது போலவே 1300 பேர் வந்தாங்க. அந்த 1300 பேர்ல 300 பேர் திரும்ப மக்காவுக்கு போயிட்டாங்க. 1000 பேர் அங்க தங்கி இருக்கிறாங்க. நபி அதை எதிர்த்து தண்டை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்து கொண்டு தோழர்களுக்கு சொல்றாங்க, நாம் வியாபார கூட்டத்தை விட்டுட்டோம்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்போது ஒரு பெரும் படையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் கேட்கிறாங்க அந்த ரெண்டு பேர்ல முக்கியமான தலைவர்கள் யார் யாரெல்லாம் இங்கு எங்களோடு சண்டை செய்வதற்காக வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த ரெண்டு பேர் சொல்றாங்க மக்காவில் உள்ள முக்கியமான குறைசி தலைவர்களான அபுஜஹல் குதுபா ஷைபா போன்ற ஒவ்வொருத்தரையும் அப்படியே வரிசையா சொல்றாங்க இவ்வளவு பேர்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மக்கா தன் ஈரத்துலையை தோழர்களே உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களுக்கு சொன்னாங்க சொல்லிவிட்டு நாம் அவர்களோடு போர் செய்துவிட்டு தான் செல்ல வேண்டும் இதுதான் நம்முடைய முடிவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் செய்யணுங்கிற நோக்கத்தோட வரல அதனால பெரிய அளவுல ஆயுதங்களோடும் வரல பெரிய அளவுல குதிரைப்படை மற்ற படைகளோடும் நின்றவர்கள் வரல வெறும் வாள்களை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க பெரிய அளவுல அவங்க வீரர்களையும் அழைத்து வரவில்லை மொத்தமே 313 சகாபாக்கள் தான் உடன் இருக்கிறாங்க ஆனாலும் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை எதிர்கொண்டே ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்துக்கு வந்து விட்டாங்க அப்படி வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வும் இந்த நபிக்கு உதவி செய்ய நாடி விட்டான் இஸ்லாமிய சரித்திரத்துல முதல் முதலாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பத்ரு போர் மிகப்பெரிய எழுச்சியையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியது என்பதை யாராலும் மறுக்க முடியாது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு இவர்களை பலப்படுத்துவதற்காக ஒரு அருள்மழையை லேசான கூறலை அவர்கள் மீது குடிய செய்தான் அந்த பூமி பறந்து விரிந்த பூமியாக இருந்தாலும் அங்குள்ள தூசிகள் பறந்து அவர்களுக்கு எந்த விதமான எரிச்சலை ஏற்படுத்தாத வகையில் ஒரு அருள்மழையை பூ மாதிரியான மென்மையான ஒரு மழையை அங்கு பொழிய செய்து அவர்கள் இருந்த நிலத்தை அல்லாஹ் பலப்படுத்தினான் அது மட்டுமல்லாமல் அங்கு இருந்த நபித்தோழர்களில் ஒருவர் அல் குபாப் இப்னு முன்தீர் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய நீங்கள் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறீர்களே இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உங்களுடைய போர் யுக்தியா அப்படின்னு கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இது என் போர் தந்திரம் நான் இந்த இடத்தில் தங்கி இருக்கிறது அப்படி சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு யோசனை சொல்லுகிறேன் இன்னும் இங்கு ஏராளமான நீர்நிலைகள் இருக்கின்றன அந்த நீர்நிலைகளை எல்லாம் இந்த குறைசிகள் நெருங்க விடாத அளவிற்கு நாம் அந்த நீர்நிலைகள் எல்லாம் நமக்குடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி நாம் செல்லலாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி சென்று நம்முடைய இடத்தை அமைத்துக் கொள்வோம் என்று ஒரு யோசனை சொல்றாங்க அவருடைய யோசனை ஏற்கப்படுகிறது அதே போல அங்கு உள்ள நீர்நிலைகள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அந்த இடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குகிறார்கள் அங்கு ஒரு பரணி ஒரு மேடை போல அமைப்பு அமைக்கப்பட்டு அதில் ஒரு வீடு அமைக்கப்படுகிறது அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிக் கொள்கிறார்கள் அங்கிருந்து கொண்டு எல்லா விதமான கண்காணிப்புகளையும் கண்காணித்து உடனுக்குடனே உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பலப்படுத்துவதற்காக போர் நாளை ஆரம்பமாக போகிறது என்ற நிலை இருக்கும் போது மூமின்களை பலப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு மத்தியில் அன்று ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான் அந்த தூக்கத்தின் மூலமாக அவர்களுக்கு ஆறுதலையும் அமைதியையும் தருவதற்காக அல்லாஹ் நாடினான் அன்று எப்பொழுது விழிப்போடு இருந்து கண்காணித்துக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் கூட அவருடைய கைகளில் இருந்த வாள்கள் நடுவி கீழே விழக்கூடிய அளவிற்கு அப்படி அசந்து உறங்கி விட்டார்கள் என்கிற செய்தியை நம்மால் வரலாற்றில் பார்க்க முடியாது இது பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமையை சொல்லி காட்டும் போது நம்பிக்கையாளர்களே உங்கள் மனம் சத்திய அதாவது நம்பிக்கையாளர்களே உங்களுடைய மனம் சாத்திய சிறியதொரு தூக்கத்தை அதாவது உங்களுக்கு சிறியதொரு தூக்கத்தை உங்களை தூண்டு கொள்ளும்படியாக நாம் செய்ததை நீங்கள் நினைத்து பாருங்கள் உங்களுடைய தேகத்தை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களை விட்டு சைத்தானுடைய அசுத்தத்தை போக்கி விடுவதற்காகவும் உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்திக் கொள்வதற்காகவும் உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகவும் வானத்தில் இருந்து உங்களுக்கு மழையை பொழிய வைத்தார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் உங்களுக்கு உறக்கத்தையும் கொடுத்தோம் வானத்திலிருந்து மழையையும் கொடுத்து உங்களை பலப்படுத்தினோம் என்று 8வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இப்படிப்பட்ட நிலையில் ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முழுவதும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த போரில் முழுக்க முழுக்க ஒரு வெற்றி அடையதே ஆக வேண்டும்
அதற்கு நீ உதவி செய்தே ஆக வேண்டும். இன்று உன்னை வணங்கக்கூடிய மக்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த போரில் நாங்கள் தோல்வி அடைந்தால் பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். ஆகவே அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடம் இரு கரம் ஏற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகம் அதிகமாக துஆ செய்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவம் நடந்த அந்த நாள் ஹிஜ்ரி 2 ரமலான் மாதம் பிறை 17 வெள்ளிக்கிழமை அன்று இந்த சம்பவம் நடந்தது. இந்த ரமலானுடைய மாதத்தில் நடந்ததுனாலதான் பெரும்பாலான பள்ளிகள்ல இந்த ரமலானுடைய மாதத்துல இந்த பத்ர் சம்பவமே எடுத்து சொல்றாங்க. அப்போ இது நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வு தான். முஸ்லிம்களுடைய பலம் என்ன என்பதை காட்டக்கூடிய வகையில அந்த பத்ர் போர் அமைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பிரார்த்தனை செய்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா அவங்களுடைய மேலாடை நழுவி கீழே விழுந்து பிறகு அதை அபூபக்கர் ரலியல்லாஹு எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோள் மீது வைத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான், நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பான், நமக்கு உதவி செய்வான் என்று ஆறுதல் சொல்லக்கூடிய அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தி துவா செய்தாங்க அப்படிங்கறத நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். மறுநாள் போர்க்களத்துக்கு வந்துட்டாங்க. போர்க்களத்துக்கு வந்து இரு படைகளும் நேருக்கு நேராக சந்திக்கிறது. அந்த எதிரிகள் இருக்கக்கூடிய பகுதி மழை பெய்து தேறு தலைமையாக இருக்கு. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய பகுதி அந்த மழையால் உறுதி செய்யப்பட்ட ஒரு நிலமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களை பலப்படுத்தி வைத்திருந்தான். அந்த போர்க்களத்துக்கு வந்து நின்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வே இதோ குறைசிகள் கர்வத்துடனும் பெருமையுடனும் உன்னிடம் போர் செய்வதற்காக உன் தூதரை பொய்ப்பிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வே நீ எனக்கு வாக்களித்த உன்னுடைய உதவியை எனக்கு தருவாயாக, இந்த காலை பொழுதில் அவர்களை அழித்து விடுவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்க்களத்தில் நின்று கொண்டு துஆ செய்தார்கள். பிறகு குறைசிகளில் இருந்து 3 வீரர்கள் முஸ்லிம்களை எதிர்கொள்வதற்காக வந்து நின்றார்கள். அதில் உத்பா, சைபா, வலீத் என்ற 3 பேர் வந்து நின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய படைப்பிரிவில் இருந்து 3 அன்சாரிகளை அனுப்பி வைத்தார்கள். அவுப் இப்னு ஹாரித், முஅவ்வித் இப்னு ஹாரித், அப்புறம் அப்துல்லா இப்னு ரபாகா, இந்த 3 பேரை அனுப்பி வைத்தாங்க. அப்போது அந்த குறைசிகள் சொன்னாங்க, அன்சாரி தோழர்களோடு நாங்கள் சண்டை செய்ய மாட்டோம், நாங்கள் குறைசிகள், எங்களோடு சண்டை செய்வதற்கு எங்களுக்கு தகுதியானவர்கள் எங்கள் இனத்தை சார்ந்த குறைசிகள் தான் வேண்டும். ஆகவே குறைசிகளில் இருந்து எங்களுடன் சண்டை செய்வதற்கு தகுதியாக உள்ள 3 நபர்களை எங்களிடம் அனுப்புங்கள் என்று அந்த 3 குறைசிகளும் கேட்ட உடனே உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உபைதா இப்னு ஹாரிஸே எழுந்திருங்கள், நீங்கள் செல்லுங்கள். ஹம்சாவே எழுந்திருங்கள், இவர்களோடு சண்டை செய்ய செல்லுங்கள். அலியே எழுந்திருங்கள், இவர்களோடு சண்டை செய்ய செல்லுங்கள் என்று 3 பேரை அனுப்பி வச்சாங்க. 3 பேர் போய் அந்த கொஞ்ச நேரத்திலே எதிராளியாக இருக்கக்கூடிய 3 பேரை கொன்று விட்டாங்க. அதுல அவங்க எதிராளியோட சண்டை போடும் போது உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மந்திரம் காயம் பட்டது. அந்த காயம் பட்ட உபைதா இப்னு ஹாரிஸை போர் அந்த 3 பேர் கொல்லப்பட்ட உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அந்த உபைதா இப்னு ஹாரிஸை தூக்கி சுமந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. ஆனால் போர் முடிந்து 4 அல்லது 5வது நாள் அவர்கள் பயணத்தில் இருக்கும் போது இந்த உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற சம்பவமும் இந்த வரலாற்றுல நாம் பார்க்க முடியுது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் துஆ செய்றாங்க. அல்லாஹ்விடத்துல அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொண்டே இருக்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த போர்க்களத்துல முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு, முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடு என்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்து இருக்காங்க. உடனடியாக அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நபியே உங்கள் இறைவன் வானவர்களை நோக்கி நிச்சயமாக நான் உங்களோடு இருக்கிறேன், ஆகவே நீங்கள் நம்பிக்கையாளர்களை உறுதிப்படுத்துங்கள், நிராகரிப்போருடைய உள்ளங்களில் திகிலை உண்டு பண்ணுவோம் என்று அல்லாஹ் கூறினான். இது 8வது அத்தியாயம் 12வது வசனம். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், நபியே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு நீங்கள் உங்களுடைய இறைவனை வேண்டிய போது அணி அணியாக பின்பற்றி வரக்கூடிய 1000 வானவர்களை கொண்டு நிச்சயமாக நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று அல்லாஹ் உங்களுக்கு பதிலளித்தான். இது 8வது அத்தியாயம் 9வது வசனம். பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் அக்பர், வானவர்கள் அணி அணியாக வானத்திலிருந்து இறங்கி வராங்க. முஸ்லிம்களுக்கு உதவி செய்வதற்காக வானத்திலிருந்து அணி அணியாக மாணவர்கள் இறங்கி வருகிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அபூபக்கரே நற்செய்தி கேட்டுக்கொள்ளுங்கள், இதோ பாருங்கள் மாணவர் ஜிப்ரீல் குழுதி பறக்க குதிரையில் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, அலியே உங்களுக்கு வலது புறமும் இடது புறமும் ஜிப்ரீலும் மீகாயிலும் வந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட அளவுக்கு வான
உயர்ந்த தலைவர்களை அல்லாஹ் இறக்கி வைத்தான். இறக்கி வைத்ததோடு மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வசனத்தை எதிரிகளை பார்த்து சொல்லிக் கொண்டு கீழே கிடக்கக்கூடிய மண்ணை எண்ணி எதிரிகளின் மீது வீசினார்கள். அதி சீக்கிரத்தில் இந்த கூட்டம் தோற்கடிக்கப்படுவார்கள், பிறகு புறங்காட்டி ஓடுவார்கள் என்று சொல்லிக் கொண்டே அந்த வசனம் 54வது அத்தியாயம் 45வது வசனம், இந்த வசனத்தை ஓதிக்கொண்டே கல் கையில் கிடைத்த மண்ணை எண்ணி எதிரிகளின் மீது வீசினார்கள். அந்த எதிரிகளின் மீது வீசப்பட்ட அந்த கற்கள், கொடி கொடி கற்கள் அவர்களுடைய தொண்டையின் மீதும் அவருடைய கண்கள் மீதும் அவர்களுடைய முகங்களின் மீதும் வீசப்பட்டு அவர்கள் தாக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவர்களுடைய முகங்கள் மாறட்டும் என்று கூறினார்கள். அது போன்று அவர்கள் மீது அந்த மண் அள்ளி வீசப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் 9வது அத்தியாயம் 17வது வசனம், நபியே நீங்கள் எரியும் போது, நீங்கள் மண்ணை எள்ளி எரியும் போது உண்மையில் அதை நீங்கள் எரியவில்லை, எனினும் அதை நிச்சயமாக அல்லாஹ்தான் எரிந்தார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நீங்க மண்ணடி வீசினீங்களே, நபியே நீங்க மண்ணடி வீச நீங்க வீசல, அதை நான் தான் வீசினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி வீசப்பட்டதனால் தான் அவர்களுடைய கண்கள் கூடானது, அவருடைய தொண்டையில் போய் அது தாக்கியது, அவர்கள் முகங்களை மாறக்கூடிய அளவுக்கு அந்த மண் அவர்கள் மீது போய் விழுந்து அவருடைய முகங்களை சேதப்படுத்தியது. அதனால்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே நீங்கள் எரிந்த போது மண்ணை அள்ளி வீசிய போது அந்த மண்ணை நீங்கள் வீசவில்லை, அல்லாஹ்வாகிய நான் தான் அவர்கள் மீது அந்த மண்ணை வீசினேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 9வது அத்தியாயம் 17வது வசனம். அது மட்டுமல்லாம அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு முஸ்லீம் எதிரை தாக்குவதற்காக பின்தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தார். அப்போது வானத்தில் இருந்து நான் ஒரு சத்தத்தை கேட்டேன், சாட்டையை வீசுகின்ற ஒரு சத்தத்தை கேட்டேன், அதனுடைய ஒலியோடு அந்த சத்தத்தோடு சேர்ந்து ஒரு பேச்சையும் கேட்டேன், உசைனே முன்னேறு என்று ஒரு வாகனத்தை விரட்டக்கூடியவருடைய சத்தத்தையும் நான் கேட்டேன். பிறகு அந்த முஸ்லீம் எந்த எதிரியை விரட்டி கொண்டு சென்றாரோ அந்த அந்த எதிரி முகங்கள் வெட்டப்பட்டவனாக, காது அறுக்கப்பட்டவனாக, மூக்கு அறுக்கப்பட்டவனாக பிழந்த நிலையில் அவன் மல்லாந்து படுத்து கிடந்தான். அவனை தாக்கியது அந்த முஸ்லீம் அல்ல. போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த உதவி 3வது வாரத்தில் இருந்து இறக்கப்பட்ட உதவியாகும் என்று சொன்னாங்க. இந்த சம்பவத்தை இது வந்து 3வது வாரத்தில் இருந்து மாணவர்கள் இறங்கி வந்தார்கள், அவர்கள் மூலமாக வந்த உதவியாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்லாம அன்று போர்க்களத்தில் கடுமையான யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, மாணவர்கள் அணியணியாக இறங்கி கொண்டு முஸ்லிம்களை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், எதிரிகளை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்த குறைசிகளோடு சுராக்காவின் மாலிக் என்பவர் வந்தானே, செய்தான் அந்த மனித தோட்டத்தில் வந்து உதவி செய்வதாக வந்து சொன்னானே, இப்போது என்ன செய்யறான், இந்த துராகாபின் மாலிக் என்பவன் அந்த போர்க்களத்தை விட்டு விரண்டு ஓடுகிறான். அப்போது குறைசிகள் சிலர் அந்த துராகாவை மடக்கி பிடித்துக் கொண்டு, துராகாவே இந்த போர்க்களத்தில் எங்களுக்கு உதவியாக நிற்பேன் என்று சொன்னாயே, இப்போது எதற்காக எங்களை விட்டு ஓடுகிறாய் அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமாக நான் உங்களை விட்டு விலகி கொண்டேன், நீங்கள் பார்க்க முடியாத ஒரு படையை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், வேதனை செய்வதில் அல்லாஹ் மிக கடுமையானவன் என்று சொல்லிவிட்டு அந்த சைத்தான் அந்த போர்க்களத்தில் இருந்து விரண்டு ஓடினான் என்று 8வது அத்தியாயம் 48வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ சைத்தான் மனித தோட்டத்தில் வந்திருக்கிறான் முஸ்லிம்களை தோற்கடிப்பதற்காக, ஆனால் அல்லாஹ்வுடைய படைகள் இறங்குவதை பார்த்து அவன் சொல்றான், நீங்கள் பார்க்க முடியாத வானவ படையை நான் பார்க்கிறேன், அதனால் நான் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறேன், அல்லாஹ் தண்டிப்பதில் கடுமையானவன், என்னை விட்டுவிடுங்கள் என்று ஓடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அந்த போர்க்களத்தில் நடந்தது என்பதையும் வரலாற்றில் அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் பதிவு செய்து காட்டுகிறான். அது மட்டுமல்ல, அங்கு அபுஜஹல் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வளையமான கூட்டத்தை அமைத்துக் கொண்டு அதற்கு நடுவில் நின்று கொண்டிருக்கிறான். அப்போது இரண்டு சிறுவர்கள் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வராங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க, எங்களுடைய சிறிய தந்தையே அபுஜஹல் என்பவன் எங்கே இருக்கிறான், எங்களுக்கு காட்டுங்கள். அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் கேட்கிறாங்க, அந்த சின்ன சிறு பசங்களை கேட்டுக்கிறாங்க, நீங்கள் எதற்காக அவரை தேடுகிறீர்கள், அந்த அபுஜஹல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அந்த அபுஜஹலை நாங்கள் தான் கொல்ல வேண்டும் என்று வந்திருக்கிறோம், அதனால இந்த அபுஜஹலை எங்களுக்கு காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி
அவங்க ரெண்டு பேர் கேக்குறாங்க. அப்போது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதோ அந்த கூட்டத்துக்கு நடுவில் குதிரையில் சுத்தி வந்து கொண்டிருக்கிறாரே அவர்தான் அபூஜஹல் என்று சொல்றாங்க. இந்த இரண்டு சிறுவர்களும் அந்த இடத்தை நோக்கி போறாங்க. அந்த வளையம் போட்டிருக்கக்கூடிய கூட்டத்தை கிழிந்து கொண்டு உள்ளே சென்று அபூஜஹலுடைய காலை வெட்டுகிறார்கள். இன்னொரு உடம்பு வெட்டுறாங்க, அப்படியே அவன் குதிரையில் கீழே விழுறான். அவனை கீழே தள்ளிட்டு அவனை கொன்று விட்டதாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க. ஒருவர் சொல்லுகிறார் நான் தான் கொண்டேன் என்று, இன்னொருவர் சொல்லுகிறார் நான் தான் கொண்டேன். இப்படி ரெண்டு பேர் மாறி மாறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மத்ஊத் இப்னு மத்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவனுடைய தலையை என்னிடம் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக இப்னு மத்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. எந்த இடத்துல இவன் வெட்டப்பட்டு கிடக்கிறான்னு பார்த்து அந்த இடத்துக்கு போறாங்க. அவன் உயிருக்கு போராடி கொண்டு அபூஜஹல் படுத்து கிடக்கிறான். அப்போது அவனுடைய நெஞ்சின் மீது காலை வைத்துக் கொண்டு அவர் கழுத்தை அறுக்கிறக்காண்டி இப்னு மத்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வைக்கிறாங்க. வைக்க போயில ஒரு ஆட்சியினே ஒரு அடிமையே, நீ எவ்வளவு தாழ்வான எவ்வளவு சிகரத்தில் நீ ஏறி நிற்கிற உனக்கு கொஞ்சமாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த அபூஜஹல் திமிராக பேசுகிறார். அப்போது இப்னு மத்ஊத் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய எதிரியே இன்று நீ வீழ்த்தப்பட்டு இருக்கிறாய், நீ கொலை செய்யப்பட்டிருக்கிறாய், இந்த நேரத்திலும் நீ திமிராக பேசுகிறாயா அப்படின்னு சொல்லி இப்னு மத்ஊத் கேட்கிறாங்க. அப்போதும் அவன் சொல்லுகிறான், நான் எவ்வளவு வீரமான ஒரு மனிதன் தெரியுமா, என்னையே நீ இப்படி பேசுகிறாயா அப்படின்னு கேட்டுக்கும் போது தலையை தனியா துண்டா அறுத்து எடுத்துறாங்க. அவருடைய தலையை துண்டாக அறுத்து எடுத்து விடுறாங்க. எடுத்துட்டு வந்து அவங்க கையில கொண்டு கொடுக்குறாங்க, இதோ அபூஜஹலுடைய தலையை நான் கொண்டு வந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்போது இந்த தலையை பார்த்துட்டு சொன்னாங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிரியாக ஃபிரௌன் என்பவன் அன்று செயல்பட்டான். என்னுடைய சமுதாயத்தில் ஃபிரௌனுக்கு நிகராக ஒருவன் உண்டு என்றார் அந்த அபூஜஹல் தான். அபூஜஹலை அல்லாஹ் கொன்று விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். பிறகு அந்த இரண்டு சிறுவர்களை பாராட்டினாங்க. இப்படி அவன் குறைசி குறைசி இனத்தில் இருந்து கொண்டு தன்னை பெருமையாக மமதையாக பேசிக் கொண்டிருந்த அந்த அபூஜஹலை இரண்டு சிறுவர்கள் மூலமாக அல்லாஹ் வேறொருத்தான், சின்னஞ்சிறு சிறுவர்கள் மூலமாக அவனை கொன்றான் என்றதுதான் வரலாற்று. ஆகவே எவர் பெருமையடித்தாலும் ஆணவம் பேசினாலும் எப்படிப்பட்ட அளவிற்கு இணை வைக்கும் கொள்கையில் இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் மண்ணை கவ்வுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தோல்வியை தவிர இழிவை தவிர கேவலத்தை தவிர வேறு எதையும் அதிகப்படுத்த மாட்டான் என்பது இந்த வரலாறு சொல்லக்கூடிய படிப்பினை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாம இந்த போர்க்களத்துல பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடந்தது. என்னன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்மாமன் குறைசிகளோடு சேர்ந்து கொண்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணி வந்தவர். அதனால் இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய்மாமன் என்று கூட பார்க்காமல் அவரை வெட்டி வீழ்த்தினார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம உக்காசா என்ற நபித்தோழர் அந்த பதில் போர்க்களத்தில் கடுமையாக போர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய வாழ் முடிந்து கீழே விழுந்து விட்டது. இதை கவிழ்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரக்கிளையை முடித்து அவர் கையில் தூக்கி கொடுத்தார்கள். அந்த மரக்கிளை உடனே வாளாக மாறிவிட்டது. அந்த வாளை கொண்டு அவர் கடுமையாக சண்டை போட்டார். அவருடைய வாழ்நாளில் பல போர்களுக்கு அந்த வாளை பயன்படுத்தினார் என்கிறதும் இந்த வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. அது மட்டுமல்லாமல் அன்று எதிரிகள் கொல்லப்பட்ட பிறகு அந்த எதிரிகள் அனைவர்களுமே பதில் கிணத்தில் அள்ளி வீசப்பட்டார்கள். அப்போது உத்மா இவனும் ரபியா அவனுடைய பிணத்தை இழுத்து கொண்டு தோழர்கள் இழுத்து கொண்டு வந்தார்கள். அந்த உத்மா இவனும் ரபியா என்கிறவருடைய உடலை தூக்கி கிணத்தில் போடக்கூடிய சமயத்தில் இந்த உத்மா இவனும் ரபியாவுடைய மகன் அபு ஹுதைபா என்பவர் கவலைப்படுகிறார். கவலை தோய்ந்த முகத்தோடு நிற்கிறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க, உனது தந்தை கொல்லப்பட்டார் என்பதற்காக நீ கவலைப்படுகிறாயா அப்படின்னு கேட்ட உடனே இந்த அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு சத்தியமாக நான் அதற்காக கவலைப்படவில்லை. என் தந்தை கொல்லப்பட்டதற்காக நான் கவலைப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே. ஆனாலும் என் தந்தை நல்ல அறிவும் புத்தியும் சிறப்பும் உடையவராக இருந்தார். அப்படி இருந்தும் கூட அவர் நேர்வழியை அடையாமல் சென்று விட்டாரே.
என்பதற்காக நான் வேதனைப்படுகிறேன். அப்போ அல்லாஹ் நாடியவனுக்கு தான் நேர்வழி காட்டுவான். மகனுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், தகப்பனுக்கு நேர்வழி காட்டப்படவில்லை. தகப்பனுக்கு அந்த தகப்பன் தன்னுடைய மகனுக்கு முன்னாலே இழுத்து செல்லப்பட்டு எதிரிகளோடு எதிரிகளாக கிணத்தில் போடப்படுகிறார். அப்போ அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், நம் தந்தைக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், நம்முடைய பிள்ளைகளுக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், நமக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான், நம்முடைய குடும்பத்துக்கு நேர்வழி காட்டியிருக்கிறான். நாம் என்ன நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம், நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்று எதிரிகள் எல்லாம் கொல்லப்பட்டது போல இன்று நம்மில் பல பேர் கொல்லப்பட்டிருந்தால் என்ன ஆயிருக்கு? அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு நேர்வழி காட்டி நம்மை நேர்வழி உறுதியாக இருக்க செய்திருக்கிறான். நாம் இந்த தொழுகையின் மூலமாகவும் இறை நம்பிக்கையின் மூலமாகவும் ஈமானின் மூலமாகவும் அல்லாஹ்வுக்கு அதிகம் அதிகமாக நன்றி செலுத்தி அவனிட பாவம் மன்னிப்பு தேடி அவன் பக்கமாக ஒதுங்கக்கூடிய கூட்டமாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானா? அல்ஹம்துலில்லாஹ் அன்பான சகோதர சகோதரிகளே, சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்றைய ஜும்மா உரையில் நாம் பார்த்து வருகின்ற தலைப்பு பதிரும்போர் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அதாவது இந்த பதிரும்போர்ல இன்னொரு சம்பவம் நடந்தது. ஏற்கனவே நாம் வரலாற்றில் பார்த்திருப்போம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமையா என்பவனால் கடுமையான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டார்கள், கொடூரமாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள். இந்த உமையா என்பவனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக போர் செய்வதற்காக இந்த பதிர்களத்தில் வந்திருந்தான். இந்த பதிர்களத்துல குறைச்சிகள் எல்லாம் போர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடனே இந்த உமையா தன்னுடைய மகனை பிடித்துக் கொண்டு எப்படியாவது தப்பித்து விட வேண்டும், இல்லது கைதியாக நாம் அவர்களிடம் வந்து நின்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கு இங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அப்போது இந்த உமையாவுக்கு பழைய நண்பராக இருந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் நிற்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் பார்த்த உடனே இந்த உமையாவுக்கு சந்தோஷம். உமையா சொல்லுகிறான், அப்துல் ரஹ்மானே என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும், நாம் ஏற்கனவே நாம் நண்பர்களாக இருந்தோம், என்னை இப்போ இந்த முஸ்லீம்கிட்ட இருந்து என்னை பாதுகாத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போயிருங்க, என்னை கைதியாக கொண்டு அங்கே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த இடத்துல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துறாங்க. யார பார்த்துறாங்க? இந்த உமையாவை பார்த்துறாங்க. உமையாவை பார்த்த உடனே உடனடியாக தன்னுடைய சக தோழர்களை முஸ்லிம்களை அழைக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, இதோ அல்லாஹ்வுடைய எதிரி உமையா அங்கே நிற்கிறார், இவன் இன்று கொல்லப்படவில்லை என்றால் நான் கொல்லப்பட்டு விடுவேன், இவனால் நான் கொல்லப்பட்டு விடுவேன், அதனால் இவனை கொன்று விட வேண்டும், வாருங்கள் என்று தன்னுடைய தோழர்கள் அழைத்துக் கொண்டு வேக வேகமா முன்னேறி வர்றாங்க. அப்போது என்னை பாதுகாத்துக் கொள் என்று சொல்லும் போது கூட அப்துல் ரஹ்மான் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய நேரத்துல யாருமே அந்த பாதுகாப்பு உண்டான வளையத்தில் அவரை விட்டுவிடவில்லை. உமையாவை எல்லோருமாக சேர்ந்து அழைத்துக் கொண்டு தூக்கிட்டு போய் கொலை பண்ணிடுவாங்க. அப்போ இந்த நிலையில இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக இந்த உமையா கொல்லப்பட்டான். அடிமையாக இருந்த இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உமையா தன்னுடைய பணபலத்தாலும் தன்னுடைய அதிகாரத்தாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எவ்வளவு கொடூரமாக சித்திரவதை செய்தான், எவ்வளவு பெரிய அநியாய அக்கிரமங்களை அவர் மீது கட்டவிழ்த்து விட்டான். ஆனால் அந்த அடிமையாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாகவே இன்று அந்த உமையா கேவலமாக கொல்லப்பட்டான் என்கிற சரித்திரமும் இந்த வரலாற்றில் உருவாகி இருக்கிறது. அதனால பணபலத்தாலும் தன்னுடைய அதிகார பலத்தாலும் சிறியவர்களை அதாவது பலகீனமானவர்களை நாம் புகைத்து விடுவோம் என்று எவரும் எண்ணிவிடக் கூடாது. ஒரு நாள் பலகீனமானவர்களை உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருவார். உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் காட்டக்கூடியவரை கேவலமாக இழிவாக அவர்களுடைய காலுக்கு கீழே அல்லாஹ் கொண்டு வருவான் என்கிற சரித்திர வரலாறு நமக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறது. மனிதர்களை மனிதர்களாக பார்க்க வேண்டும், மனித நேயத்தை கொண்டு வர வேண்டும், ஒருவருக்கு ஒரு நேசம் கொண்டவர்களாக, ஒருவருக்கு ஒரு இரக்கம் கொண்டவர்களாக, ஒருவருக்கு ஒரு உதவி செய்யக்கூடியவராக, ஒருவரை ஒருவர் பலப்படுத்திக் கொள்வர்களாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய அன்பையும் நாம் பெற முடியுமே தவிர இல்லை என்றால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியை பெற முடியாது.
ஆக இந்த பத்ர் போர் நமக்கு ஏராளமான படிப்பினைகளை தந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு ஒருவர் எதிரியாக இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் அவருடைய தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி அவர்களை அல்லாஹ்வுடைய எதிரியாகவே அந்த நபி தோழர்கள் பார்த்தார்கள் என்பதை இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரன் அபு அஸீஸ் இப்னு உமைர் இவர் இந்த அஸீஸ் என்பவர் அபு அஸீஸ் என்பவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக போருக்கு வந்திருக்கிறார். இப்போ இந்த அபு அஸீஸை ஒரு முஸ்லிம் கைது செய்து அவருடைய கைகளை கட்டி கொண்டிருக்கிறார். அப்போது அவருடைய சகோதரர் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு இதை பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, இந்த அபு அஸீஸை விட்டு விடாதீர்கள், இவரை நன்றாக கட்டி இழுத்து செல்லுங்கள், இவருடைய தாய் நல்ல செல்வந்தராக இருக்கிறார், ஆகவே அவர்களிடம் இருந்து ஈட்டு தொகை அதிகமாக பெற்றுக் கொள்ளுங்கள், இவரை விட்டு விடாதீர்கள் என்று தன் சகோதரர் என்று பார்க்காமல் அந்த சகோதரருக்கு எதிராக சொல்லுகிறார் முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு. இதை பார்த்துட்டு அவருடைய சகோதரர் கைது செய்யப்பட்டவர் சொல்லுகிறார், சகோதரனே இதுதான் நீ எனக்காக செய்யும் பரிந்துரையா என்று கேட்டவுடனே முஸ்ஆப் ரலியல்லாஹு அன்ஹு நீ என் சகோதரனே கிடையாது, என்னுடைய சகோதரனே கிடையாது, அல்லாஹ்வை மறுமையினாலே நம்பக்கூடிய உன்னை கைது செய்தவர் தான் என்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார். இதுதான் அன்னைக்கு மூமின்களிடம் இருந்த விசுவாசம், இறை நம்பிக்கை, ஈமான். இந்த நம்பிக்கை அன்று இருந்ததனால் தான், அப்படிப்பட்ட உறுதியான ஈமான் இருந்ததனால் தான் அல்லாஹ் அந்த 313 தோழர்களை கொண்டு 1000 பேர்களை வெல்ல வைத்தான். அந்த ஈமான் இன்று நம்மிடம் இல்லை. அந்த ஈமான், அந்த தக்குவா, அந்த உறுதி இன்று நம்மிடம் இல்லை. பல கிளைகளாக பிரிந்து ஒருவருக்கு ஒரு முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு இன்று நாம் கிளைகளையாக பிரிந்து சின்னாசின்னமாகி கிடக்கிறோம். அதனால் அல்லாஹ்வுடைய உதவியையும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பையும் பெறாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இனி வரக்கூடிய நாட்களிலாவது அல்லாஹ்விடம் மன்றாடி நின்று வணங்கி வழிபடக்கூடியவாகவும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய முஸ்லிம்களாகவும் நாம் இணைந்து நிற்போமானால் அல்லாஹ் நம்மை நிச்சயமாக பலப்படுத்துவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. வாகனாக இருக்கிறார். الله أكبر الله أكبر